வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மேஜிக் ஸ்விம்மிங் ஃபிஷ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து முதல்ல மேஜிக் ஸ்விம்மிங் ஃபிஷ் வந்து செய்ய இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் வரைஞ்சு நீங்க இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி லீஃப் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அரளிப்பூ செடியோட லீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த செடியோட லீஃபே எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து இந்த லீஃபை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுதான் தேவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒல்லிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே சின்ன கேப் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் இப்போ இந்த மூணுத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டேன். இதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து நமக்கு கல்பூரம் தேவை. இது வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் உடச்சிக்கோங்க. அடுத்தது இது அப்படியே பால் மாதிரி பண்ணிங்க, கொஞ்சோண்டு எடுத்து. இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா இப்படி அமுத்தி உருட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை இந்த மாதிரி பவுடரோ பால் மாதிரி பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரையில் வந்து வராது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப பவுடர் ஆக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி பவுடர் ஆக்கி கொஞ்சோண்டு. இப்போ வந்து நான் இவ்வளோண்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதாக பாருங்கள், நான் வந்து இப்போது ரொம்ப பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் இப்போ வந்து எனக்கு வரல. இதுவே நான் அப்படியே பொடி பண்ணாமல் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு இதாக பாருங்கள், இப்படியே எடுத்துகிட்டு நான் இதை வந்து நல்லா பால் மாதிரி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பால் மாதிரி அதே மாதிரி வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளேட்டை இந்த லீஃப் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ரொம்ப க்ளீனாக தான் வாஷ் பண்ணணும். இதில் வந்து தூசி இருந்துச்சுன்னா இது வந்து அந்த மாதிரி சுத்தாது. அதனால் வந்து நம்ம இது வந்து நம்ம கழுவிட்டு இது மேலே பேப்பர் போட்டு தொடச்சிடலாம். ஏன்னா பேப்பர் வந்து டஸ்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இந்த லீஃப் எல்லாமே நீங்கள் வந்து இது வந்து பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணோடனே இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொலைங்க. துணி இல்லை, வெறும் பேப்பர் வச்சு இந்த மாதிரி தொலைச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த போட் லீஃபை வந்து இதை இந்த கேப்பில் வந்து இந்த நம்ம பால் அந்த பால் மாதிரி பண்ணி வச்ச அந்த கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க இந்த கேப்பில். இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தண்ணியில் விடலாம். இதை வந்து விட்டோடனே உங்களுக்கு ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் வந்து இந்த தண்ணியில் இதை இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி தண்ணியில் நனைங்க. இப்போ வந்து அது ஸ்பீடாக ஆகுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க ஸ்பீடாக சுற்றுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு போக போக நின்றோம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் வந்து இந்த மாதிரி விடணும். இப்போ அங்கே ஸ்பீடாகுது பேப்பர் விட்டோன்னே. இது வந்து நீங்கள் தண்ணியில் கை வச்சிங்க இது வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ இங்கே ஒன்று இடிச்சுக்கிட்டே போகுது. இப்போ பாருங்க, நான் கை வைக்கிறேன் ஸ்டாப் ஆகும் பாருங்கள். பாருங்கள், நான் இங்கே தான் கை வைக்கிறேன், அது ஸ்டாப் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நான் எல்லாம் பேப்பர் விட்டோன்னே திரும்பி போயிடுவேன். போக பாருங்க. பாருங்க போக ஆரம்பிச்சிச்சு. நான் பேப்பர் விட்டோன்னே பாருங்க திரும்பி சுத்த ஆரம்பிச்சிச்சு எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது மாதிரி பேப்பர் விடும்போது உங்கள் கை படாமல் வெறும் பேப்பர் மட்டும் தண்ணியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது வந்து சுத்தாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ வந்து நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து இந்த இந்த இலையில வந்து கல்பூரம் இல்லை, இது வந்து இந்த கல்பு இதை வந்து தள்ளுது இது இலையை. இப்போ வந்து நாங்கள் வந்து வெறும் கல்பூரத்தை இதில் போட்டோடனே இந்த கல்பூரம் வந்து எப்படி சுற்றுது பாருங்கள். பாருங்கள் எப்படி இது சுற்றுது இந்த பவுடர்லாம். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இலையில் வந்து இந்த இலையில் வந்து கல்பூரம் இருக்குது, இதை வந்து நாங்கள் எடுத்துடுறேன். இப்போ வந்து நான் இது விடுறேன், நான் இது சுற்றலை பாருங்கள். இதில் வந்து நான் திரும்பி கல்பூரை வச்சு சுற்ற வைக்கிறேன். சுற்றுது பாருங்கள். இது வந்து ஸ்லோவாகிடுச்சுன்னா நீங்கள் திரும்பி பேப்பர் போட்டு இந்த மாதிரி இந்த பேப்பர் நினச்சி இதை வச்சுக்கோங்க. பாருங்கள் நாங்கள் நான் இங்கே பேப்பர் வச்சோடனே இது வந்து ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள். கை வச்சாலே திரும்பி இது எல்லாமே நின்று பாருங்க. திரும்பி நின்னோடனே நீங்க திரும்பியா இல்ல பேப்பர் எடுத்து இதுல வச்சோடனே இது சுத்தம். பாருங்க திரும்பி சுத்த ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.